பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் சொல்லிறேன். நாமினேஷன் ப்ரீ பாஸ் மூணாவது முறையாக ஆண்கள் அணி வென்றிருக்காங்க. அது எந்த நபருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதே இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு மணி நேரத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ்ல நடந்தது. குறிப்பா சொல்லணும்னா, ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் கொளுத்தி போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் சாச்சனாவுக்கு போயிட்டு ஒரு பயங்கரமான அட்வைஸ் வந்து சௌந்தர்யா கொடுத்துருந்தாங்க. பவித்ரா மற்றும் சௌந்தர்யா கிடையாது சின்ன வாக்குவாதம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி கடந்த ரெண்டு வாரம் பேக் டு பேக் நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஆண்கள் தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கா அது நாளைக்கு எப்பயோ வரப்போகுதுங்க, அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். அந்த ரெண்டாவது டாஸ்க் நாமினேஷன் ப்ரீ பாஸோட ரெண்டாவது டாஸ்க்லையும் ஆண்கள் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றதும் இல்லாமல் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் யாருக்கு போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க, இவருக்கா அப்படின்னு ஷாக் ஆவீங்க. ஆமாங்க, ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ஓட்டிங்ல டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற சிவகுமாருக்கு தான் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் போயிருக்கு. ஸோ ஆனிவர்சரி எல்லாம் கொண்டாடி இருக்காரு பிக் பாஸ் வீட்டில். ஸோ அவர் வீட்டுக்குள்ள இருக்கலான்ற மாதிரி ஃபீல் பண்ணி கீல் பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, என்ன காரணங்கள் தெரியல. பட் சிவகுமார் எஸ்கேப் ஆயிட்டார் இந்த வாரம் நாமினேஷன்ல. க்ரூஷியல் வீக் தான், ஏன்னா டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அவர் மாட்டிக்கிட்டு காலியாயிருப்பாரு. பட் இப்போ தப்பிச்சிட்டார், எஸ்கேப் ஆயிட்டார், அது அவருடைய லக்கா என்னன்னு தெரியல. ஸோ சிவகுமார் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த நாமினேஷன், ஹாட்ரிக் முடியாத ஆண்கள் அணி நாமினேஷன் ப்ரீ பாஸை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றதா பாயிண்ட். ஓகே, இப்போ லைவ் கண்டென்ட் வரும். லைவ்ல என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சாருன்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்து பிக் பாஸ் என்னன்னா சாச்சனா கிட்ட வந்து கொஞ்சம் பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஆக்ஷன்ஸில் காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். ராஜானா செயல்முறைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்காரு போல. அதை தான் இன்றைக்கி இறங்கி செய் செய்யும் செஞ்சுட்டு இருக்காங்க போல. நீங்கள் மூணு ப்ரோமோவில் ரெண்டு ப்ரோமோ சாச்சனாவை பேஸ் பண்ணி வரும்போதே உங்களுக்கு தெரியலையா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்ட்டு, அது ஒன்று. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா அவர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நானும் அந்த ப்ரோமோவில் ரெண்டாவது ப்ரோமோவில் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கே எனக்கு மாற்றுக்கிறதா சௌந்தர்யா ஒன்று சொன்ன மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ராஜா ராணி தானே, ராணி வந்து உங்களோட முடிவுகள் எடுங்க. ஓகே, நீங்கள் தான் முடிவுகள் எடுக்கணும். ஓகே, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏன் ராஜா மாதா போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ராஜா மாதா எல்லாத்துலையும் ஏன் போய் தீர்வு எடுக்கிறாங்க? உங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்கள முடிவு எடுக்க வைக்காதீங்க, நீங்கள் தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணி ஏற்றி விட்டுறாங்க. புரியுதா? ராஜமாதா எல்லா இடத்துலையும் போய் செயல்படுறாங்களா மக்களே, ராணி போய் செயல்படாத இடத்துல? அப்போ நீங்க தானே முடிவு பண்ணணும், உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட போகணும், ஏன் அப்படி பண்றீங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சாச்சனா தெளிவாகிட்டு ஒரு பக்கம் நடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, பணிப்பெண் வந்து ராணிக்கு ஆகுதானே, சௌந்தர்யாவோட வேலை ராணிக்கு பணிப்பெண்ணா இருக்கணும். ஸோ இதுல வந்து யாரு இவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க போல. பவித்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்ணியோ ஏதோ கேட்டிருக்காங்க போல இவங்க கிட்ட. உடனே சௌந்தர்யா, நாயங்க போய் எடுத்துட்டு வரணும், நான்லாம் பண்ண முடியும், என்னோட வேலை வந்து ராணியை பாத்துக்கிறது தான், உங்களுக்குலாம் கிடையாது, உங்களுக்குலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் போல ரூல் புக் படி நான் அவங்களுக்கு தான் பண்ண, உங்களுக்கு தான். உடனே நீங்க சொல்லலாம்ல அப்படின்னும் போது, நான் சொல்றேங்க, என்னெல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுன்ற மாதிரி அங்க ஒரு டிபேட் நடந்தது, சின்ன வாக்குவாதங்கள், அதை ரெண்டுமே பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. உடனே பவித்ரா கேட்கிறாங்க அந்த இடத்துல, சரிங்க அப்ப நீங்க அவங்களுக்கு தான் தண்ணி எடுத்துணும், எனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, நான் அந்த கேரளம் ஏந்து நிக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, அப்ப இதுவும் செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி பவித்ரா கேட்கறாங்க. அது சின்ன வாக்குவாதமா போயிட்டு அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி பேசிட்டு இருக்க பவித்ரா வந்து அங்க ராணி கிட்ட பேசிட்டு இருக்க டைம்லயே பாத்தீங்கன்னா, நடுவுல இருந்து பாத்தீங்கன்னா மூதாட்டி இந்த மாதிரி என்னன்னா அவங்களுக்கு ராஜமாதா அப்படின்ற ஒரு மரியாதையே கொடுக்காம கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சமையல் இருக்கிற விஷால் அருண்லாம் கூட கலாச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்துல இருந்து தீபக், படை தளபதியான தீபக்லாம் கூட கலாச்சிட்டு இருந்தாங்க. இவங்களை பவித்ரா பேசும்போது இன்டரப்ட் பண்ற மாதிரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இன்டரப்ட் பண்ணி பல விஷயங்கள் பண்ணிருந்தாங்க. ஸோ அதுல வந்து இவங்க வாலண்டியரா பண்றாங்க, இஷ்யூ கிரியேட் பண்றாங்கன்னு பவித்ரா அப்பயே அப்செட் ஆயிட்டேன், என்னோட நான் தான் இங்க ராஜ மாதா, இதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணுங்க, இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு அந்த இடத்துல சொல்லிடுவாங்க. இதுல என்னன்னா ஆண்கள் டீம் பொறுத்த வரையும் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கொடுக்குற ரோலுக்கு மட்டும் நம்ம இது கொடுக்கணுமா, மற்றவங்க பண்ற ரோலுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வரமாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரூல் போட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரவங்க, அந்த அந்த ராஜாங்கத்திலிருந்து இந்த வீட்டுக்கு வரவங்க யாருமே வந்து வாய் பேசக்கூடாது, சைலண்டாக போகணும். எப்படி கீப் குவைட், ஒவ்வொருத்தரும் சைலண்டாக வரீங்க, சைலண்டாக போறீங்க, நீங்க உட்காந்துக்கிட்ட வந்து நீங்கள் கேள்வி பண்றது கிண்டல் பண்றதுலாம் வேணான்ற ஒரு ரூல் அப்ளிகபிள் பண்றாங்க. அதை எடுத்து போய் பட தள்ளுபடிகிட்டையும் கன்வே பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க வந்து எங்க ராஜமாதாவையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் நாட் ஃபேர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு, ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல போகும். அந்த இடத்துல டிஸ்கஷன் போயிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம், சமையல் வந்தால் சமையல் வேலை மட்டும் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தீபகம் சொல்லிடுறாரு, நேற்று இந்த மாதிரி வார்த்தை விட்டு தான் பெரிய பிரச்சனை ஆச்சுப்பா, சைலண்டாக இருங்க அருண் அண்ட் விஷால், சைலண்டாக இருந்துட்டு போங்கன்ற மாதிரி சைலண்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து யார் ஸ்பை, யாரை ஸ்பையாக செலக்ட் பண்ணுறாங்க ஆண்கள் அணின்ற மாதிரி பல கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தது. பெண்கள் அணி இது சாரி பெண்கள் அணிக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தது. ஆண்கள் அணி ஜாக்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துக்குமாரை செலக்ட் பண்ணலாமான்னு டவுட்ல தான் டிஸ்கஷன் பண்ணிருந்தாங்க. முத்துக்குமார் செலக்ட் பண்ணால் அவங்க பிளான் படி சரியாயிரும் அப்படின்றதுக்காக முத்துக்குமார் வேணாம்,
அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போய் ஃபைனலா சிவகுமாரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்களை பொறுத்தவரையும் முத்துக்குமார் நடிப்பாங்க, நம்ம சிவகுமாரை வச்சு பிளே பண்ணிட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி பெண்களோட திட்டமிடல் திரும்ப ரெண்டு மூணாடி டிஸ்கஸ் பண்ணி திரும்ப கன்சிடர் பண்ணி எடுத்துன்னு வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது ராணி என்ன பண்றாங்க, அந்த பிரஜையெல்லாம் இருக்காங்கல்ல வர்ஷினி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான விதிமுறைகள் போடுறாங்க. நான் இந்த வீட்டில் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், இந்த நாட்டில் ஒரு இடத்த கொடுக்குறேன், நீ வந்து மற்றவங்களை கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. எப்படின்னா நீங்க அந்த பாய்ஸ் டீம் கேலியோ கிண்டலோ இது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி நீ கிண்டல் கேலி பண்ணனா நான் வந்து உனக்கு ஸ்ட்ரிக்டான விதிமுறைகளுக்கு போடி உனக்கு டாஸ்க் கொடுத்துருவேன், நீ பேசவே கூடாது, இந்த டாஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத ஒரு டாஸ்க் கொடுத்துருவேன். அப்ப நீ இவ்வளவு கெட்டப் போட்டு இது பண்ணிட்டு நீ மூலையில சைலண்டா தான் உட்காந்துட்டு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ பர்ஃபார்மன்ஸ் பண்றியா இல்லையான்ற மாதிரி ஓப்பனா சொல்லி விட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா காலில இருந்து ஆண்கள் தான் நிறைய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, பெண்கள் அதை டேக்கிள் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, பவித்ரா மற்றும் மஞ்சுரி போயிட்டு டைரக்டா போயிட்டு அந்த சத்யா கிட்டையும் அன்சிதா கிட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, காலில இருந்து அவங்க தான் நம்மளை அட்டாக் பண்றானுங்க, எதனா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நீங்களும் நம்ம இதை மட்டும் தான் போக்கஸ் பண்றோமே தவிர்த்து நம்ம வேற எதுவுமே அட்டாக் பண்ணல, நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் போயிட்டு உங்களால முடிஞ்ச இஷ்யூஸ் எதனா போய் கிரியேட் பண்ணுங்க, எதனால சம்பவங்கள் எதனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இஷ்யூஸை கிரியேட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் போனாங்க நேராக, அதுக்கு முன்னாடி அங்கே இது இருக்குல்ல அருங்காட்சியம் பொருட்கள் இருக்குல்ல இங்கிருந்து அதை தொட்டு பார்க்கறது, அதில் ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில அட்ராசிட்டிஸ் சில மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அங்கே கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சைடு வந்து வெறுப்பேற்று பதில் திரும்ப கொடுப்போன்ற மாதிரி ஜாக்லின் அந்த ரோல் எடுத்துட்டு அழகாக ஒரு பக்கம் பண்ணி அங்கே ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, கிச்சன்ல ஒரு பெரிய பிரச்சனை, நாங்க மட்டும் விஷவாஷ் பண்றோம் நீங்க பண்ணக்கூடாதான்ற ஒரு பிரச்சனை ஆகி, ஸோ ரெண்டு டீம்ல இருந்து ஒவ்வொரு காமன் மெம்பரை போடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லும் போது எங்க டீம்ல இருந்து ஒரு நபர் வருவார், உங்க டீம்ல இருந்து ஒரு நபர் வருவார், ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலா பண்ணாதான் சரியா இருக்குமே தவிர்த்து ஒரு டீமா பண்ணா நல்லா இருக்காதுன்ற மாதிரி ரெண்டு டீமே ஈக்குவலா டிசைட் பண்ணி அந்த முடிவை எடுத்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் ஆண்கள் டீம்ல என்ன பிரச்சனைனா, ஸோ அந்த ஒற்றன் யாரு, அந்த ஸ்பை யாருன்னும் போது ரஞ்சித்தை சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரஞ்சித்தை சந்தேகப்பட்டுட்டு ரஞ்சித்தோட கேரக்டர் வந்து என்னன்னா கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி, அதை வந்து மேக்கப்லாம் செமையா போட்டு ஒரு அழகான ஒரு ஃபேஸை வச்சிருக்காரு, அதில் வேற மாதிரி வீரபாகுன்ற ஒரு ஃபேஸை வச்சுட்டு அவர் வந்து ராஜா கிட்ட பேசணும்னு முயற்சி பண்றாரு. படை தளபதியும் ராஜகுருவும் அலோவே பண்ண மாட்றாங்க, ராஜாவை நெருங்கவே விட மாட்றாங்க, புல் ஸ்டாப் போட்டு பின்னாடி வாங்கிற மாதிரி பண்றாங்க. இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்க்கு மேல ரஞ்சித் அப்ரோச் பண்றாரு, நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து பேசுறேன்ற மாதிரி ராஜா கிட்டே கேட்டுறாரு. பட் ராஜா நான் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க ரஞ்சித்துக்கு. ஸோ நீங்க எங்க டீமுக்கு நியாயமா இருப்பீங்களா, எங்க ராஜாங்கத்துக்கு உண்மையா இருப்பீங்களா, பொய்யெல்லாம் பேச மாட்டீங்களா, கரெக்டா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி பேசி கீசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலைனா பெண்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க சொல்லும் போது ஸ்பெஷல் வாஷிங் இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வரணும்ட்டு, ஸோ அந்த வேலையாட்களை இவர் அங்க மாத்தி நாங்க சொல்லும் போது உள்ள வந்து வேலை பாருங்க இது பாருங்கன்ற மாதிரி இந்த மாதிரி சீக்வன்சஸ் தான் லைவ்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க மக்களை, களிமண்ணை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அது எந்த லெவல்ல போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.